வணக்கம். பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நானும் என் டீம் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மைல்ஸ்டோன் கண்டிப்பாக நீ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து நடந்திருக்காது. ஸோ இதோட நின்றாமல் நம்ம 40,000-50,000 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணி போகணும். கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனால் தான் நாங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன், வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோஸ் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி தெரியல, இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்க நம்ம சேனலை பற்றி தெரியலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கட்டும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் மார்வலஸ் ரெஸ்பான்ஸ் டு அவர் சேனல். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனால் ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ 123 பே அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த யூபிஐ 123 பே வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம ஆர்பிஐம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் தான், வேறு எதுவுமே கிடையாது, ஒரு யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் தான். ஸோ நம்ம நார்மலாக யூபிஐ எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் இது வரைக்கும், ஸோ ஜிபே மூலியமாக இல்லை கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ அமேசான் பேயோ இல்லை பேடிஎம்மோ, ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய அரசு இருக்குது. அவங்க வந்து யூபிஐ அக்கௌண்ட் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பேங்க்கோட பார்ட்னர், ஒரு ஜிபேனா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பார்ட்னராக இருப்பாங்க, ஃபோன்பேனா அவங்க ஒரு பேங்க்கோட பார்ட்னர், பேடிஎம்னா அவங்க பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு பார்ட்னர் பேங்க் வச்சுட்டு அவங்க வந்து தனித்தனியான யூபிஐ ஐடியை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்க மூலியமாக கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியோ இல்லை மொபைல் நம்பர் வச்சோ வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டா, அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் ஃபோன், அதாவது நம்ம நார்மல் நோக்கியா 1100 மாதிரி ஒரு பட்டன் ஃபோன்லேருந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து 123 பே அப்படின்ற ஒரு விஷயம், யூபிஐ 123 பே. இது வந்து எம்பிஎஸ்சி, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அஃப்கோர்ஸ் அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த ஹோஸ்ட் இதில். ஸோ இந்த புது ஐடியா வந்து அவங்களுக்கு வந்து, ஐ மீன் ஃபியூச்சர் ஃபோன்ஸ் இருக்கிறவங்க, ஃபியூச்சர் ஃபோன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த ஃபோன்ஸ், அவங்க ஃபோன்ஸ் மூலியமாகவே யூபிஐ ட்ரான்சாக்ஷன், யூபிஐயில் மணி அனுப்பிக்கலாம், யூபிஐ ஜென்ரல் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்திருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு ரீசன்ட் டேட்டா, இப்போ இருக்கிற ரீசன்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா, 304 பேங்க்ஸ் யூபிஐ சிஸ்டமில் வந்து லைவில் இருக்குது. ஸோ 304 பேங்க்ஸ் வந்து லைவில் இருக்குது. கலெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா 4527.29 ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஃபிப்ரவரியில் மட்டும். இது வந்து அமௌண்ட் கிடையாது, இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், 4527.29 மில்லியன் ட்ரான்சாக்ஷன்ஸ் டுக்ஸ் பிளேஸ் இன் ஃபிப்ரவரியில் மட்டும் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்து, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கலெக்டிவாக நடந்திருக்கு. இன் டோட்டல் வந்து 8.26 லட்சம் கோடி ரூபாய்க்கான ட்ரான்சாக்ஷன் வந்து லாஸ்ட் மந்த் நடந்திருக்கு, 8.26 லட்சம் கோடி. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு யூபிஐ அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மீடியம்க்கு போயிடுச்சு, அடுத்த கட்ட மீடியமையும் தாண்டி இது ஒரு லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் இருக்கக்கூடிய யூபிஐ வந்து வெறும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபியூச்சர் ஃபோன் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி இந்த யூபிஐ வந்து இன்னும் நிறைய பேரை போய் சேர்ந்து அடையணும். ஸோ அப்படி சேர்ந்து அடையாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவங்ககிட்ட இல்லை, இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நடத்துறதுக்கான ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது, ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஸோ இந்த பேரியரை பிரேக் பண்ணணும். அதேமாதிரி கேஷ்லெஸ் எக்கனாமி, ஹோல் 100% கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்ற ஒரு கோலை வந்து நம்ம அட்டைன் பண்ணணும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து க்ரியேட் பண்ணணும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வந்து 100% ஆக்கணும். ஸோ 40 கோடி ஃபியூச்சர் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கான 40 கோடி பேர் ஃபியூச்சர் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 40 கோடி பேர் கவர் பண்ணி யூபிஐ இன்னும் இப்போ பெருசாகணும். ஸோ அந்த 40 கோடி பேரும் இன்னும் கவர் ஆகிட்டாங்கன்னா இதோட ட்ரான்சாக்ஷன் வேல்யூ, ட்ரான்சாக்ஷன் கவுண்ட்டு எவ்வளோ வந்து எவ்வளோ பெருசாகும், ஸோ எவ்வளோ பெருசாகும் அப்படின்றத நீங்கள் 40 மடங்குனே வச்சுக்கோங்க, 40 மடங்கு பெருசாகிடும். ஸோ நம்ம கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படின்றத நம்ம 100% அட்டைன் பண்ணிடலாம். சரி, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ஆப்ஸ் வச்சு, கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி ஆப்ஸ் வச்சு பண்ணிக்கிறாங்க. ஃபியூச்சர் ஃபோனில் எப்படி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும், அவங்களால எப்படி எதனால் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு 4 டெக்னாலஜி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 2 டெக்னாலஜி தான் இப்போ வந்து பரிச்சயமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஆக்சுவலாக இந்த மார்க்கெட், இந்த ஃபீல்டு வந்து ஒரு 2 டெக்னாலஜி இருக்குது, பட் மொத்தம் 4 டெக்னாலஜி இதில் அவைலபிள். ஒன்று ஐவிஆர் சிஸ்டம். ஐவிஆர் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது, நம்ம இப்போ ஏதாவது ஒரு மொபைல் நெட்ஒர்க்கு நம்ம கால் பண்ணுறோம், கஸ்டமர் கேர் கால் பண்ணோம்னா N1 எழுத்து, N2 எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு ஒரு ஸ்டெப்பாக கூப்பிட்டு போகும்ல. ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப்பு லாங்குவேஜ்னா இது அமுக்குங்க, அடுத்து ரீசார்ஜ் பற்றின தகவல்னா 2 அமுக்குங்க, இல்லை சேவை மெயின் மெனுக்கு போனோம்னா 3 அமுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போகுதுல. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பு கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போயிட்டு நம்மளை அந்த ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண வைக்கும். இதுதான் வந்து ஐவிஆர் சிஸ்டம். அடுத்து வந்து மிஸ்டு கால் பேமெண்ட் சிஸ்டம். இந்த மிஸ்டு கால் பேமெண்ட் சிஸ்டம் இன்னும் வரல, பட் மெர்ச்சன்ஸுக்கு மட்டும் அவைலபிள் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப் இன் ஃபியூச்சர் ஃபோன். ஸோ ஃபியூச்சர் ஃபோனுக்கான ஒரு ஆப், ஜென்ரலான ஒரு ஆப் கொண்டு வருது. அதே மாதிரி ப்ராக்சிமிட்டி சவுண்ட் பேஸ்டு சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி 4 சிஸ்டமும் வச்சு தான் வந்து இந்த 123 பே யூபிஐ சிஸ்டம் வந்து இந்த 4 டெக்னாலஜியை வச்சு தான் ட்ரான்சாக்ஷன் ரன் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மணி ட்ரான்சாக்ஷன் வந்து மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மொபைல் பேங்கிங் இருக்குது, பட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஃபியூச்சர் ஃபோனுக்கு ஒரு மொபைல் பேங்கிங் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு.
அது என்ன எப்படின்னா யூஎஸ்எஸ்டி சர்வீசஸ் ஃபியூச்சர் ஃபோன்லேருந்து யூஎஸ். இப்போ எப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஷு 1999 அப்படின்னு நமக்கு ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கான ஆஃபர்ஸ் வரும். ஐ மீன் அந்த மொபைல் நெட்ஒர்க்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு ரிப்ளை வரும், ஆஃபர்ஸு, நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் வச்சிருக்கீங்க, எவ்வளோ நெட் பேங்க், எவ்வளோ நெட் பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயில்ஸில் வரும்ல. அந்த மாதிரி முன்னாடி வந்து யூஎஸ்எஸ்டி மூலியமாக ஒரு ஒரு மெத்தட் இருந்துச்சு, மொபைல் ஐ மீன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இருந்துச்சு. அது ஒரு ஒரு மினிமம் லெவலுக்கு தான் இருந்துச்சு, அது பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க் அவைலபிலிட்டினால், அதே மாதிரி மொபைல் டிராஃபிக்கிங் அவைலபிலிட்டி, கேஒய்சி பிரச்சனை முக்கியமாக. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஒரு சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி மாதிரி ஒன்று இல்லாமல், இப்போ எப்படி யூபிஐக்குன்னு சொல்லிட்டு என்பிசிஐ சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதில் இல்லாமல் போனதுனால அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை. பெருசாக எந்த ட்ரான்சாக்ஷனும் அதில் பெருசாக போகலை, சக்ஸஸ் ஆகலை, மிஷன் ஃபெயிலியர் மாதிரி ஆயிடுச்சு, ஓரளவு ஃபெயிலியர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் அதை வந்து இன்னும் பெருசாக வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வரல. அதுக்கப்புறம் யூபிஐ வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் கலாச்சாரம் வந்துச்சு, நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. பட் இன்னும் நம்ம டீப்பாக போகும்போது 40 கோடி பேர் வந்து இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்காங்க, அவங்க நார்மல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களும் யூபிஐக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றனால தான் இந்த 1-2-3-5 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயம் பண்ணலாம் யூபிஐயில், நம்ம என்னென்ன பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். யூபிஐயில் வந்து எதுவுமே பண்ண முடியான்றது கிடையாது. ஒரு ஆப் நீங்கள் கூகுள் பேவோ பேடிஎம்மோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து இபி பில் கட்டுறது, காய்கறி வாங்குறது, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, தியேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது, ஸ்டார் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் போடுறதுலேருந்து, மியூச்சுவல் ஃபண்டு, விர்ச்சுவல் கோல்டு வாங்குற லெவலுக்கு வந்து யூபிஐ ஆப்ஸ் வந்து வளர்ந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்க ஜென்ரலாக ஃபோன்பேல ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த 1-2-3-5 வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து அவைல் பண்ண போகிறாங்க அப்படி, ஐ மீன் என்னென்ன சர்வீஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃபாஸ்டாக் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இபி பில்லு, வாட்டர் பில்லு, டேக்ஸு, என்ன யூட்டிலிட்டி பில்லாக இருந்தாலும் சரி கட்டிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், யூஸ்வலான ஒரு யூசேஜ் தான், அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் முக்கியமாக இஎம்ஐ பேமெண்ட்ஸ் நிறைய பண்ணிக்கலாம். இஎம்ஐ பேமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை இணைச்சிருந்தோம்னா அந்த யூபிஐ அக்கௌண்ட்டு கூடயே அந்த அக்கௌண்ட்டு கீழேயே வந்து லோன் இருக்கிற லோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இஎம்ஐ பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த இஎம்ஐ பேமெண்ட்ஸில் இல்லாமல் இந்த இஎம்ஐ பேமெண்ட்ஸில் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கொண்டு வரல. பட் இதெல்லாம் வந்து இருக்குது, இந்த பார்ட் அண்ட் பார்சல் தான். அதே மாதிரி யூபிஐ பின் ரீசெட் பண்ணிக்கலாம். இது தவறையும் இன்னும் நிறைய இருக்குது, மெசேஜ் அலர்ட் பண்ணிக்கலாம், யூபிஐ பின்னு, யூபிஐ பேங்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறையா இருக்குது, கார்டு பின் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் மேஜராக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் கண்டிப்பாக இப்போ வேணும், எல்லோரும் கார் வச்சுருக்காங்க ஃபாஸ்டாக் வச்சுருக்காங்க, அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறது தேவைப்படும். அதே மாதிரி பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பே, ஸோ இதெல்லாம் ஜென்ரலான விஷயம். ஸோ இதெல்லாம் ஓகேப்பா, எனக்கு ஒரு இஷ்யூ கூகுள் பே ஃபோன்பேனா மற்ற யூபிஐ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னால் ஒரு இஷ்யூனா அவங்க கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, இல்லை விர்ச்சுவல் சேட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மெத்தட் ஆஃப் ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லை, ஒரு ஃபியூச்சர் ஃபோனில் நான் போயிட்டு எங்கே போயிட்டு இது ஏதாவது மாட்டிக்கிச்சு, பணம் மாட்டிக்கிச்சுன்னா நான் எங்கே போய் யார் கேட்குறது அப்படிங்கன்னா, அதுக்கு வந்து 24/7 ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க 1-44-31 ஒரு நம்பர், இல்லைனா 1-800-891-333-333. ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், இந்த நம்பர்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்லாம் வந்து நீங்கள் குரீஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி கஸ்டமர் கேர் மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அது போக இல்லாமல் இமெயில் ஐடியும் இருக்குது, நீங்கள் ஜென்ரலாக யூபிஐ 1-2-3-5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இமெயில் ஐடி வரும். ஸோ அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் குரீஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம முக்கியமான கட்டம், ஏன்னா ஐவிஆர் சிஸ்டம் பார்த்துட்டோம், அந்த ஐவிஆர் சிஸ்டம் 1-2-3-5 இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த ஐவிஆர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்போ ஒரு நம்பர் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பர் தான் முக்கியமான நம்பர். ஸோ இந்த நம்பர் தான் அந்த ஐவிஆர் நம்பர் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு மொதல் நம்பர். இதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து எல்லாமே இந்த நம்பரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு நம்ம ஒரு கால் பண்ணணுங்களேன். நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இது நம்ம என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த டெஸ்ட்லேருந்து எடுத்த நம்ம ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணணும் வந்து லாங்குவேஜ் சூஸ் கேட்குது, இப்போ வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் அவைலபிள். ஸோ 1 English to 2 Hindi. ஸோ இங்கிலீஷ் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணுறது கேட்கும். ஸோ இந்த யூபிஐ 1-2-3-5 பொறுத்தளவுக்கு, 1-2-3-5 பொறுத்தளவுக்கு ஐடிஎஃப்சி பேங்க் தான் வந்து பார்ட்னர். நம்ம முன்னாடி சொன்னேன்ல, ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பேங்க் வந்து பார்ட்னராக இருப்பாங்க, பேங்கிங் பார்ட்னராக இருப்பாங்க, பார்ட்னர் பேங்க் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1-2-3-5 வந்து ஐடிஎஃப்சி பேங்க் பார்ட்னர். ஸோ கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் மொபைல், உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ கால் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி எந்த பேங்க்கில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த பேங்க்கோட நேமை சொல்லணும். ஸோ அந்த நேமை நீங்கள் சொன்னீங்கன்னா இது இந்த அதுக்கப்புறம் போய் அவங்க வந்து
ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மொபைல் நம்பர் கீழே என்ன அக்கௌண்ட் இருக்குது, ஏதாவது அக்கௌண்ட் இருக்கா, நீங்கள் சொன்ன பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, அந்த அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, அந்த அக்கௌண்ட் எடுத்துட்டு வந்து அந்த அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஐவிஆரில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் ஆகும். இப்போ 82 அப்படின்னு முடியுதுன்னா 82 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 82 ஓகேனா ஒரு 1 ப்ரெஸ் பண்ணோம்னா கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் யூபிஐ பின் கிரியேட் பண்ணணும். ஸோ ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு, இந்த நம்பருக்கு இந்த அக்கௌண்ட் வந்து யூபிஐ 123 வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, ஃபெச் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பின் கொடுக்கணும்ல, 4 டிஜிட் பின்னு யூபிஐ பின்னு. ஸோ அந்த யூபிஐ பின்னை வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூபிஐ பின் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னா, உங்களோட யூபிஐ ஐடி, உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்ன ஐடி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். சரி ஓகே, இது வந்து ஃபியூச்சர் ஃபோன் வச்சவங்களுக்கு இதுதான். ஃபஸ்ட்டு நம்பர் கால் பண்ணுறீங்க, லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பேரை வந்து கேட்கும். உங்களோட பேங்க் பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன், எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதில் வந்து உங்கள் அந்த நம்பருக்கு ஏதாவது அக்கௌண்ட் இருக்கானு அந்த பேங்க்கில் போய் செக் பண்ணும். அப்படி ஏதாவது அக்கௌண்ட் இருந்தனா அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும். அது ஓகே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்டர் கொடுக்குறீங்க, கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ணணும், யூபிஐ பின்னை செட் பண்ணணும். யூபிஐ பின்னை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட புதுசாக கிரியேட் பண்ண யூபிஐ ஐடி வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இப்போ நம்மளாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்திருக்கோம், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆல்ரெடி நம்ம யூபிஐலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த சர்வீஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும் உள்ள போனீங்கன்னா என்ன கேட்கும்னா, யூபிஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு கேட்காது, டேரெக்டாக உங்களுக்கு வாட் டு டூ அப்படின்னு போயிடும். அடுத்து என்ன பண்ணணும், பணம் அனுப்பணுமா ஆல்ரெடி, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு யூபிஐ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ ஜென்ரலாக தான் நம்ம ஐவிஆர் சிஸ்டம் கஸ்டமர் கேர் மாதிரி தான், நீங்கள் 1 அமுக்கு 2 அமுக்கு 4 அமுக்கு 5 அமுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜும் எடுத்து போட்டு காட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் கிடையாது, நான் வந்து ஒரு சோர்ஸ் நெட் இன்டர்நெட்டில் ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்த மெசேஜ், பட் அஃபிஷியலான ஒரு மெசேஜ் தான். ஸோ இங்கே பாருங்களேன், IDFC யூசர் யுவர் யூபிஐ ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூபிஐ ஐடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு அடிச்சிருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணது தான் வந்து அந்த யூனிக்கான ஒரு ஐடி. அந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணிவிட்டு வாய்ஸ் அட்டு IDFC பேங்க்னு இருக்க பாருங்கள். ஏன் வாய்ஸ் அப்படின்னு வருதுன்னா நம்ம வந்து ஐவிஆரில் யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அந்த வாய்ஸ் அட் IDFC பேங்க் அப்படின்னு வருது. சிஸ் நவ் ரெடி ஃபார் யூஸ் அப்படின்னு போட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூபிஐ ஐடி நீங்கள் பின்னை வந்து கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி இந்த மாதிரி மெசேஜில் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு, யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் யுவர் பேடிஎம் பேங்க்ஸ் அக்கௌண்ட் வித் IDFC பிம், இஃப் நாட் ரெக்வஸ்டட் பை யூ ப்ளீஸ் காண்டாக்ட் ஐடி. ஸோ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த 123 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. கீழே வந்து ஹெல்ப்லைன் நம்பரும் வந்துருச்சு, ஏதாவது ஒரு இஷ்யூனா ஹெல்ப் பண்ணுங்க, நான் முன்னாடி ஹெல்ப்லைன் நம்பரும் உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான மெசேஜ், யூ ஹவ் இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் யூர் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் யுவர் யூபிஐ இஃப் நாட் ரெக்வஸ்ட். ஸோ அதே தான், சாரி பேமெண்ட் இனிஷியேட் பண்ணது கிடையாது, அந்த அக்கௌண்ட்டை வந்து யூபிஐ ஐடியில் சேர்க்குறீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் மெசேஜ் மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி தான் மெசேஜ் வந்து வரும். அந்த 123 பேமெண்ட்லேருந்து பண்ணிங்கன்னா இப்படி தான் மெசேஜ் வரும். இது ஒரு சாம்பிள். ஸோ இப்போ நம்ம ஐவிஆர் சிஸ்டம் பார்த்துட்டோம். ஸோ அந்த ஐவிஆர் சிஸ்டம் தான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமாக இருக்க போகுது. ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்மளா, ஐ மீன் ஃபியூச்சர் ஃபோன் வச்சுருக்கவங்க அவங்களா போயிட்டு ஒரு ட்ரான்சாக்ஷனை கண்டிப்பாக பண்ண முடியாது, அதில் ஆப் இனிஷியேஷன் கிடையாது, பெருசாக வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிடையாது. ஸோ ஐவிஆர்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நகர்த்து கொண்டு போயிடும், ஐவிஆரே கொண்டு போயிடும். ஸோ இதையும் தாண்டி மிஸ்டு கால் சிஸ்டம் இருக்குது. மிஸ்டு கால் சிஸ்டமில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேஜராக மெச்சன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெச்சன்ஸ் வந்து இந்த யூபிஐ ஐடியில் அவங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கான ஃபோன் நம்பர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நம்ம ஒரு மிஸ்டு கால் கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு மெச்சன்ட்டை போயிட்டு நான் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் வந்து திரும்ப அவங்களுக்கு யூபிஐயில் பேமெண்ட் பண்ணணும்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமாக கியூஆர் ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோன் நம்பர் போட்டோ நம்ம வந்து பேமெண்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவோம். பட் இந்த ஐவிஆர் மூலியமாக பண்ணணும், இந்த 123 மூலியமாக ஃபியூச்சர் ஃபோனில் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை மெர்ச்சண்ட்டும் ஃபியூச்சர் ஃபோன் வச்சிருந்து அவங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெர்ச்சண்ட்டுக்கு ஒரு எந்த ஐடி எந்த நம்பரை வச்சு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்களோ மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஒரு கால் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த காலை வச்சு நீங்கள் வந்து ஐவிஆர் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் முன்னாடி சொன்ன ஐவிஆர் ஸ்டெப் வந்து இங்கே அடுத்தடுத்து அப்படியே வந்துடும். நீங்கள் வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய அவங்க இந்த உங்களோட மெர்ச்சன்ட்டுக்கான நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, மிஸ்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ரிட்டன் ஒரு கால் ரிசீவ் ஆகும். அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐவிஆர் ஸ்டெப் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மிஸ்டு கால் சர்வீசஸ். அப்புறம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய மிஸ்டு கால் சர்வீசஸ், நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு பேங்க் ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்க, அதுக்கு நம்ம மிஸ்டு கால் கொடுத்தோம்னா அதுக்கு பேலன்ஸ் ரிசீவ் ஆகும், அப்படி இருக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்குது. அதே மாதிரி சவுண்ட் பேஸ்டு பேமெண்ட், ஒரு சவுண்டு வந்து உங்கள் மொபைல் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சவுண்டை வந்து சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணி அந்த மெர்ச்சண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணும், காண்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ். ஸோ யூசர் ஃபோன்லேருந்து இந்த சவுண்ட் பேஸ்டு பேமெண்ட்ஸ்லாம் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜராக வரல. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து இனிஷியேட் பண்ணது வந்து ஐவிஆர் சிஸ்டம், அப்புறம் மெர்ச்சன்ட் மூலியமாக நடக்கக்கூடிய இந்த மிஸ்டு கால் சிஸ்டம் மட்டும்தான்.
ஸோ இனிஷியலாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிள். அதே மாதிரி 24/7 வந்து அவங்க மொபைல் நம்பரும் கொடுத்துட்டாங்க, லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும்ல, அதுலேயும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஜென்ரலான அவேர்னஸ் வீடியோ தான் இது. இப்போ தான் வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்பிசிஏலேருந்து என்பிஐசியையும் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். பட் இந்த வீடு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.